ஜென்ட்ரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த மறுபக்கம் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஐஎம் மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர் தோழர் செல்வா அவர்கள். வணக்கம். வணக்கம். நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான தேதியை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தேதி அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? ட்விட்டரில் நிறையா இது தொடர்பான விமர்சனங்கள் வந்துச்சு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் அறிவிப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசாங்கத்தினுடைய விருப்பத்திற்கேற்றாற் போல் செயல்படுவது மாதிரி தான் எல்லாமே தெரிகிறது. குறிப்பாக தேர்தல் ஆணையர் வந்து நியமனம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒருத்தர் இல்லை, இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து ராஜினாமா பண்ணுறாரு. அவர் என்ன எதற்காக ராஜினாமா பண்ணார்ன்னு சொல்லிட்டு நாட்டு மக்கள் முன்னாடி வந்து வெளிப்படையாக தெரிவிக்கல. புதிய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான குழு வந்து பிரதமர், கேபினட் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர் சொன்னாங்க. அவர் அந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எதிர்கட்சி தலைவர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, முதல் நாள் இரவு தான் எனக்கு தகவல் சொன்னாங்க, இரண்டு பேரை தேர்வு செய்வதற்காக 100 பேருக்கு மேலே ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க, அடுத்த கூட்டம் ஆரம்பிக்கும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அதுலேருந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண லிஸ்ட்டு கொடுத்தாங்க, நான் வெறும் பார்வையாளர் தான் இருந்தேன், என்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு இந்திய நாட்டினுடைய மிக முக்கியமான நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய, நாடாளுமன்ற தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையர்களுடைய நியமனமே வந்து பல்வேறு கேள்விகளையும் ஐயங்களையும் எழுப்பியிருக்கிறது. ஸோ ஒன்ஸ் அவங்க முடித்த உடனே உடனடியாக வந்து தேதியை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அறிவித்ததுலாம் பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக வந்து முதற்கட்ட தேர்தலே வந்து தமிழ்நாடு மாநிலத்துக்கு தேர்தல் நடக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே கழித்து தான் வந்து வாக்கு எண்ணிக்கை என்பதே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் என்னென்னா வந்து ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதெல்லாம் நடத்தணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆவல் கொள்ளக்கூடிய பாஜக அரசாங்கத்தால் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே தேர்தல் நடத்த முடியல என்பது வந்து வெளிப்படையாக நம்ம வந்து இந்த அறிவிப்பு மூலமாக புரிஞ்சிக்க முடியுது. ஒன்று, ரெண்டாவது தங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தேர்தல் நடத்துவதற்கான தேதிகளை இவர்கள் அறிவிச்சிருக்கிறது. எங்கள் நுட்பமாக பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய, அவர் போட்டியிடக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியான தேர்தல் வந்து கடைசி கட்டத்தில் இருக்குது. அப்போ என்ன, ஜூன் 1. இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய ஒட்டுமொத்த பிரச்சாரத்தையும் முழுமையாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு அப்புறம் கடைசியாக அவருடைய தொகுதிக்கு போகக்கூடிய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே போன்று வந்து ஒரு தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட சட்ட ரீதியான பிரச்சனை எதுவும் வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னா ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கிறது எப்போதும் நடக்கக்கூடிய விஷயந்தான், அது நடத்தல் ஒன்றும் இல்லை. பட் முதல் கட்டத்திலே தமிழ்நாடு போன்ற தேர்தல் நடத்தி முடிச்சுன்னா தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு அரசுலேயே வலுவாக பேசக்கூடிய விஷயத்தை ஃபஸ்ட் பேஸ்லேயே முடிச்சுட்டு போகிறதுக்காக அப்படி நடத்திருக்கலாம் வச்சுருக்காங்களான்ற கேள்வியெலாம் எழும்புது. இவ்வளவு குறைபாடுகளும் கேள்விகளும் ஐயம்தான் வந்து தேர்தல் ஆணையருடைய அறிவிப்பில் இருக்கின்றது. அதே மாதிரினா ஒரு பேட்டில் கிரவுண்ட், எல்லாருக்கும் சமதள போட்டி இருக்கிற மாதிரியான ஒரு சூழலும் இல்லை என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் அனைவருக்கும் இருக்கின்றது. எனவே இந்த தேர்தல் அறிவிப்புக்கு உட்பட்டு தான் நாம் வந்து தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய குடிமக்கள் உட்பட வந்தனன்னா உரிய கவனம் செலுத்தி பங்களிப்பு செலுத்தி இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த தேர்தல் பணிகளில் பங்கேற்க வேண்டும், அவர்களும் அதோடு வந்து நான் ஊடாட வேணும் என்பது என்னோட விருப்பம். நீங்கள் இந்த மாதிரி இடி ஐடி ஒவ்வொரு மத்திய அமைப்புகளின் மீதும் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இப்போ தேர்தல் ஆணையத்தின் மீதும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க. ஆனால் களம் எப்படி இருக்குது? இப்போ நம்ம தென் மாநிலங்கள் நமக்கு பொதுவாக தெரியுது பாஜக எதிர்ப்பு அரசியல் என்பது இருக்கிறது, ஆனால் வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு எதிர்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு துணி தெரியுது. அதாவது அது நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி ஒரு தெரியுது, ஆனால் யதார்த்தம் அப்படி இல்லை என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. உதாரணத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அலையன்ஸ் அந்த கூட்டணிக்கான கூட்டணி உருவாகுமா பல மாநிலங்கிற கேள்வியாக இருந்தது. ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து தொகுதி உடன்பாடு முடிஞ்சிச்சு, பீகார் முடிஞ்சிடுச்சு, ஆம் ஆத்மி கட்சியோட டெல்லியில் முடிஞ்சிருக்கின்றது. அப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரதான அரசியல் கட்சிகள் வந்து பாஜகவுக்கு எதிராக தேர்தல் அரசியலில் ஒருங்கிணைந்து செயல்படுவதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இரண்டாவதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பதட்டத்திலேருந்து நம்ம வந்துனா அவங்க வந்து வட இந்தியாவில் அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கல் வருன்றது எதிர்பார்க்க முடியாது. அதை பதட்டமாக இருக்காங்கன்னு சொல்கிறேன். ஆமாம், எப்படி நான் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ராமர் கடவுள் ராமருடைய கோவில் திறப்பதற்காக அவசர அவசரமாக அயோத்தி நகரத்தில் அவங்க வந்து திறந்தாங்க. அதை வைத்து கொண்டு ஒரு போலரைசேஷன் மத ரீதியாக பிளவுபடுத்தி ஒரு எதிர் நிலையில் மக்களை வைத்து அரசியல் லாபம் அடைய முடியும்னு பாஜக கருதியது. ஆனால் இன்றைக்கு அந்தவுடைய வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை என்பதனால தான் அவங்க அடுத்த ஆயுதமாக
குடியுரிமை திருத்த சட்டத்துக்கான விதிகளை வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க. அதாவது ஏதாவது ஒரு வகையில் இந்திய நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்நிலையை கட்டமைத்து அந்த ஒரு மக்கள் குடிமக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி அதில் அரசியல் லாபம் ஈட்ட முடியுமா என்பது தான் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்குது. அதுக்கு கடவுள் ராமர் கோவில் திறப்பு என்பது அவளுக்கு உதவியாக இருக்கு. ஏன்னா கடவுள்னாலே நல்லவங்களுக்கு உதவியாக இருக்கணும், ராமர் வந்து எப்படி வந்து பிஜேபிக்கு உதவி பார்ப்பாங்க. எனவே என்னென்னா பாஜகவுக்கு ராமர் வந்து உதவிப்படுறாரு. எனவே தான் அவங்க வந்து அடுத்து குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இந்த தேர்தல் அறிவிப்பு கூட வந்து அந்த பதட்டம் இருக்குது. எனவே தான் அவங்களோட தேதிகள் உட்பட எல்லாமே என்னென்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க. இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் பார்த்திங்கன்னா, இன்றைக்கும் தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் உக்கிரமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய எழுச்சிகரமான போராட்டங்கள் தலைநகர் டெல்லியில் நடக்கிறது. தலைநகர் டெல்லியில் யார் வந்தனா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்தி மொழி பேசும் மாநிலங்களுடைய விவசாயிகள் கூலி தொழிலாளர்கள் வந்து என்னென்னா அந்த போராட்டத்தில் முன்கெடுத்திருக்காங்க. அப்போது என்னென்னா, வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தி மொழி பேச மாநிலம் பொறுத்த வரைக்கும் விவசாய பொருளாதாரம் வந்து ஒரு முக்கியமான பொருளாதாரம். இன்றைக்கு விவசாயம், ஒரு விவசாயி தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு வந்து கட்டுப்படியான விலை இல்லை என்பது தான் இன்றைக்கி அடிப்படையான கோரிக்கை இருக்குது. ஸோ இந்த கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக கடைபிடித்த கொள்கை வந்து இந்திய நாட்டு விவசாயிகளை முழுக்க முழுக்க வந்து என்னென்னா நாசமாக்கி ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆப்பிள், நீங்கள் இமாச்சல பிரதேசத்திலோ காஷ்மீர்லேயோ உற்பத்தி ஆகக்கூடிய ஆப்பிள் வந்து என்னென்னா இந்திய மார்க்கெட்டில் விற்பனை ஆகணும்னா அதற்கேற்ற மாதிரியான ஏற்பாடு அரசாங்கம் பண்ணோம். ஆனால் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஆப்பிளுக்கான இறக்குமதிக்கு நம்ம வரி போட்டோம், அந்த வரியெல்லாம் விதி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட கணிசமாக வரியை குறைச்சிட்டாங்க, ஒரு பேருக்குன்னு ஒரு வரியை வச்சுருக்காங்க. அப்போ வெளிநாட்டு ஆப்பிள்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்திய மார்க்கெட்டில் வந்துச்சு, இந்திய விவசாயி உற்பத்தி செய்த ஆப்பிள் வந்து விற்பனை ஆக முடியாமல் இருக்குது. இதுதான் ஒரு ஆப்பிள் சொல்கிறேன். இது மாதிரி பல பொருட்கள் இருந்தால விவசாயிகள் வந்து உக்கிரமான வகையில் இருந்தோம்னா பாஜக எதிர்ப்பு நிலையில் இருக்கிறதுனால கட்டாயம் வந்து இந்த தேர்தலில் வந்து தென் மாநிலம் எப்படி நம்ம இங்கே ஒரு உங்களுக்கு வைப்ரண்ட்டாக வெளியே தெரியுது, ஆனால் இந்தி மொழி பேசக்கூடிய மாநிலங்கள்னா உறுதியாக வந்து பாஜக அவருக்கு எதிர்நிலை போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அந்த பதட்டம் தான் பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் பேசக்கூடிய பேச்சில் வெளிப்படுகிறது. பாஜக ஆதரவாளர்கள் பேசக்கூடிய பேச்சில் அவங்க பதட்டமாகி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வந்து அவங்களுக்கு எதிர்நிலையில் போய் கொண்டு பார்க்க முடியுது. ஸோ கட்டாயம் இந்த வாட்டி என்னென்னா பிஜேபி வந்துனா அவங்களுடைய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரதுக்கான வாய்ப்பு என்பது அறவே கிடையாது. அடுத்ததாக இந்தியா கூட்டணி அது சார்ந்த ஒரு ஆட்சி அமைகிறதுக்கான வாய்ப்பு தான் இப்போ வரைக்கும் நம்ம வந்து தன் முன்னால் தெரிகிறது. இன்னொரு பக்கம் வந்து கருத்து கணிப்புகள்னு நிறைய வெளியில் வந்துட்டு இருக்கு, நிறைய நியூஸ் மீடியாஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே 300 சீட்டுக்கு மேலே பிஜேபி ஜெயிக்கும் ஜெயிக்கும்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கிரவுண்டில் இப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது நேச்சுரலாகவே இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளை வெளிப்படணும். ஆனால் அப்படி அது வெளிப்படலையே, அதை எப்படி சந்தேகப்படுறதா எப்படி பார்க்குறது? கருத்து கணிப்பு வந்து இப்படி இல்லாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். ஏன்னா கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடிய நிறுவனங்கள் முழுக்க முழுக்க கார்ப்பரேட் சேனல்ஸ் தான் இதை பண்ணுறாங்க. கார்ப்பரேட் சேனல்ஸ் இதை பண்ணுவதற்கான அடிப்படை என்னென்னா, மோடி அரசாங்கம் கிட்டத்தட்ட இன்றைக்கு இந்த ஊடகங்களை முழுக்க முழுக்க தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துட்டாங்க. பெரும்பாலான கார்ப்பரேட் ஊடகங்களை அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு உதவி என்னென்னா, இப்போ தேர்தல் பத்திரம் மூலயமாக வரக்கூடிய கோடிக்கணக்கான பணம் அவங்ககிட்ட இருக்கின்றது. அந்த பணத்தை வைத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஜனநாயக ரீதியாக இயங்க வேண்டிய ஊடக வெளியை சுருக்கி இறுக்கி அதை வந்து தனக்கு சாதகமான ஒரு இடத்துக்கு வந்து பிஜேபி கொண்டு போயிட்டாங்க. எனவே தான் அந்த பிரச்சனை. நீங்கள் தமிழ்நாட்டிலேயே வந்து என்னென்னா 14% ஓட்டு வாங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சி வந்து கருத்து கணிப்பு நடத்தி நியூஸ் போடுறாங்கன்னா அந்த கருத்து ஏடிஎம்கே பீட் பண்ணி 5 சீட் வரைக்கும் அவங்க வருவாங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் யாரும் நம்புவாங்களா? பிஜேபிக்காரன் நம்ப மாட்டான். பிஜேபியில் இருக்கிற ஒரு கட்சிக்காரன் எப்போ நான் இவ்வளோ ஓட்டு வாங்குவோம்னு சொல்லுங்க, ஜெய் பண்ண நம்பவே மாட்டாங்க. அப்போ என்னென்னா இவங்க வந்து இது வந்து என்னென்னா ஊதி பெருக்கிறது. அதாவது வந்து இல்லாத ஒன்றை இருப்பது போன்று உருவாக்குவதில் வந்து என்னென்னா ஃபாசிஸ்ட்டுகள் வந்து என்னென்னா அதில் தான் அவங்க ஒரு மாஸ்டர்ஸ். அவங்க என்ன பண்ணால் இருக்கவே இருக்காது, ஒரு பொய்யை வந்து கலவரமாக மாற்றுறாங்களே. பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு அடிப்படையாக என்ன பண்ணோன்னா, மக்கள் வந்து அது ஒற்றுமையாக இருப்பாங்க. ஒரு வேறு மதத்தை சார்ந்த ஒரு இளம் பெண்ணும் ஆணும் வந்து காதலித்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் எல்லோரும் சம்மதிச்சிருப்பாங்க. இவனா பண்ணுறான் உடனே, இந்த மதத்தை சார்ந்தவன் அந்த மதத்தை சார்ந்த பொண்ணை கூட்டும் போயிட்டான்னு சொல்லிட்டு மத ரீதியாக அதை பிளவுப்படுத்தி கலவரத்தை உருவாக்கும். அங்கே வெட்டிட்டு சாவாங்க. நடக்கலையா? நாட்டில் நடக்கலையா? நடந்துட்டு தானே இருக்குது. அப்போது யதார்த்தத்தில் இல்லாத ஒன்றை இருப்பது போன்று இல்லை மோசமாக சித்தரித்து தங்களுக்கேற்ற மாதிரி ஒரு கருத்தோட்டத்தை உருவாக்குவதில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ தேர்தல் காலன்றதுனால மீடியா வச்சு அதை வந்து புஷ் பண்ணுறாங்க. ஜெயிச்சிருவோம். கூட்டணிக்கு ஆள் இல்லையே. நீங்கள் மோடியோட கன்னியாகுமரியில் மெடலை ஏறின தமிழ்நாட்டு
கூட்டு நிகழ்ச்சியை பாருங்கள், யாரெல்லாம் இருக்கிறான்னு பாருங்கள். ஆனால் வந்து இவங்க தான் இவ்வளோ பெரிய வாக்கு சதம் வாங்குவோன்றாங்க. ஸோ நமக்கு பொறுத்த நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த கார்ப்பரேட் ஊடகங்கள் இப்படி பேசுவதில் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதர்வைஸ் யூடியூப் சேனல்ஸ் பல தன்னார்வ குழுக்கள் அவங்க கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்புனா அதுனா வறுமையும் வேலை இல்லாத திண்டாட்டமும் பணவீக்கமும் அதிகமாக இருக்குது, இது இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிச்சிருக்குது, இளைஞர்களுக்கு வேலையின்மை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நாட்டில் உருவாயிருக்கு என்பது குறித்து ஆழமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அரசு நடத்தக்கூடிய புள்ளி விவரங்கள் மட்டுமல்ல, பல்வேறு அமைப்புகள் நடத்தக்கூடிய புள்ளி விவரம்லாம் சொல்லுது. அப்போது ஒரு அரசாங்கம் ஒரு 10 வருஷமாக இருந்த அரசாங்கத்தின் காரணமாக இவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாகும் போது அந்த மக்கள் வந்து அதெல்லாம் எவ்வளோனாலும் அட்ரா நான் ஓட்டு போன ஓட்டு போடுவாங்களா, அவங்கள எதிர்ப்பு காண்பிக்க மாட்டாங்களா? நீங்கள் வந்து இந்திய நாட்டில் வந்து இப்போ வரி வருவாயில் வந்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய 50% கீழேருந்து வரக்கூடிய அடித்தட்டிலேருந்து வரக்கூடிய 50% மக்கள் செலுத்தக்கூடிய வரி வந்து 65% வரி வந்து இந்த 50% மக்கள் செலுத்துகிறாங்க. ஆனால் உயர்தட்டில் இருக்கிற 10% மக்கள் இந்த நாட்டுக்கு வரி செலுத்தக்கூடாதுனா ஒரு 4% தான் அவங்க வரியே செலுத்துகிறாங்க. அப்போது அடித்தட்டில் இருக்கிற உழைப்பாளி மக்களும் நடுத்தர மக்களும் தான் அந்த நாட்டுக்கு வரி செலுத்துகிறாங்க. உயர்தட்டில் இருக்கிற பணக்காரர்கள் வரி வந்து 4% தான். அதே நேரத்தில் கார்ப்பரேட்டுக்கான வரி தள்ளுபடி வந்து ஒரு பெரிய அளவில் தள்ளுபடி நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 38%லேருந்து 22% கார்ப்பரேட்டில் வரி குறைச்சிட்டாங்க. 1% என்பது 50,000 கோடி ரூபாய். அப்போது இது முழுக்க முழுக்க யாரை பாதிக்குது, என்ன பாதிக்குது, உங்களை பாதிக்குது. ஆனால் என்கிட்ட டிவி கிடையாது, நான் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் கார்ப்பரேட்டில் வந்துன்னா வரி சலுகை கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் அவங்க கட்டக்கூடிய உயர்தட்டில் 10% கட்டக்கூடிய வரிசை வந்து 7-7%. அப்போ அவங்க யாருக்கு அடியாளை வேலை செய்வாங்க? அதிகாரத்திற்கு ஆட்சியில் கூட பிஜேபிக்கு சாதகமாக தான் அவங்க செயல்படுவாங்க. அதை தான் இந்த மீடியா வெளிச்சத்தில் அவங்க வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா மக்கள் வந்து கணிசமான மக்கள் நாட்டு மக்கள் வந்து பாஜகவுடைய கொள்கையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை அரசியலாக மக்கள் வெளிப்படுத்துவதற்கான தருணம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெளிப்படுத்துவார் என நான் நம்புகிறேன். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக சொன்னீங்க, உங்களுடைய கட்சி முதல்ல இருந்து அதுக்கான டொனேஷன் வாங்கலை, இன்னொன்று அந்த கேஸ்லேயும் நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் போயிருந்தீங்க. இப்போ தேர்தல் பத்திர விவரங்கள் இப்போ வெளியில் வந்திருக்குது, அதுலேயும் இந்த பாண்ட் நம்பர்ஸை ரிலீஸ் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இந்த விஷயம் இந்த விவரங்கள் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேர்தலில் எதிரொலிக்க வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஏன்னா நீங்கள் வந்து தேர்தல் பத்திரம் சார்ந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்துடுன்னா மிக முக்கியமான தீர்ப்பு. அந்த தீர்ப்பின் அடிப்படை என்னென்னா அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையில் தான் உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரமே வந்து சட்டவிரோதம் சொல்லியிருக்கு. அதாவது நான் ஒரு இந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு நபர் எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறாரோ அந்த கட்சி யார் மூலமாக நிதி பெறுகிறன்ற விவரம் வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த தேர்தல் பத்திரம் முறை என்பது அதற்கு எதிராக இருப்பது. எனவே தேர்தல் பத்திரம் சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் வந்து நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நேற்று ஒரு கான்க்ளேவில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதற்கு முன்பு அரசியல் கட்சிகளுக்கு கம்பெனிஸ் வந்து டொனேஷன் பண்ணும்போது அது கணக்கில் வராமல் இருந்துச்சு, இப்போ எலக்டோரல் பாண்ட் மூலமாக கணக்கில் வந்திருக்கு அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இல்லை, அவங்க சொல்லக்கூடிய வாதம் வந்து ஒரு தவறான வாதம், பொய்யான தகவலை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன், ஒரே நிமிஷம். அதாவது அரசியல் கட்சிகளுக்கு வந்து தேர்தல் நிதி வசூலிக்கும் போது பல முறைகள் இருக்குது. இப்போ எங்கள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம், மக்கள் மத்தியில் நிதி வசூல் பண்ணுறோம், மக்கள் நிதி கொடுக்குறாங்க, அந்த நிதி மூலியமாக நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். வேறு சில கட்சிகள்னா முதலாளிகளிடமிருந்து நிதி வாங்குறாங்க. முதலாளிகளிடம் நிதி வாங்குவது வந்து சட்டவிரோதமான செயல் கிடையாது, அது அந்த கட்சியினுடைய கொள்கை நிலை, அதுலேருந்து முதலாளிகளிடம் வாங்குறாங்க. இப்போது நம்ம நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து டாடா நிறுவனங்கள் பல தொழில்நுட்ப ட்ரஸ்ட்டு வச்சுருப்பாங்க, அது மூலயமாக ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அவங்க பணம் கொடுக்குறாங்க. அவங்களுடைய அந்த விவரங்கள்லாம் அந்த வரும், நாங்கள் வந்து இந்த கட்சிக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கன்றதை அவங்க வெளிப்படையாக அறிவிப்பாங்க. ஒரு முறை டாடா ட்ரஸ்ட்டு எங்களுக்கு வந்து எங்கள் கட்சிக்கு நிதி அனுப்புகிறோம், நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள மாட்டோம்னு அனுப்பிச்சோம், வேதாந்தா கம்பெனிக்கு அனுப்பிச்சாங்க, அதை நிராகரித்தோம். ஏன்னா இது மார்க்சிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு என்பது பெருமுதலிடமிருந்து நிதி பெறக்கூடாது என்பது எங்கள் கட்சியோட நிலைப்பாடு. பல்வேறு கட்சிகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர மற்ற எல்லா அரசியல் கட்சிகள்னா இந்த பெருமுதலிடம் பணம் வாங்குகிறார்கள், அது வாங்கி கொண்டிருப்பது அவங்க விருப்பம், அந்த விவரங்கள் வந்து தெரியுது. இதில் இன்னொரு ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, யூபி அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும்போதுனா எலக்ட்ரல் ட்ரஸ்ட் தேர்தல் அறக்கட்டளை நிறுவனங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து 2013 அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த 2013 கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் ஒரு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அந்த நிறுவனத்தில் அந்த தேர்தல்
அறக்கட்டளை பண்ணக்கூடிய அந்த ட்ரஸ்டெல்லாம் பதிவு செய்யப்படணும், எலக்ட்ரல் ட்ரஸ்ட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 18 தேர்தல் அறக்கட்டளைகளில் 13 மட்டும்தான் தேர்தல் அறக்கட்டளைகள் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸில் வந்து பதிவு செய்திருக்காங்க, மத்திய நேரடி வரி வாரியத்தில். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ட்ரஸ்ட்டு மட்டும்தான் வந்து என்னென்னா கார்ப்பரேட் நிறுவனம் இருந்து நிதி பெற்றிருக்குது. 18 15 பதிவு பண்ண 15 5 கார்ப்பரேட் ட்ரஸ்ட்டு மட்டும்தான் கார்ப்பரேட் நிறுவனம் நிதி பெறுறாங்க. நிறுதி பெருட்டில் அதில் 39 கார்ப்பரேட் நிறுவனம் இருந்து 366 கோடி ரூபாயை எத்தனை நிறுவனம் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் ஹவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 366 கோடியை 10 பிஸ்னஸ் ஹவுசஸ், அவங்க வேற வேற கம்பெனி எடுத்துவாங்க, ஒரு பிஸ்னஸ் ஹவுஸ்குள்ள ஒரு 3-4 கம்பெனி இருக்கும், இந்த பிஸ்னஸ் ஹவுஸ்லாம் சேர்ந்துனேன்னா இந்த கொடியை பலருமே கொடுத்துறாங்க. இதில் ஒரு நிறுவனம் ஒரு ட்ரஸ்ட்டு பேர் என்னென்னா ப்ரூடண்ட் எலக்ட்ரல் ட்ரஸ்ட். இந்த ப்ரூடண்ட் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 கார்ப்பரேட் நிறுவனங்களிலிருந்து 360 கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. அந்த 360 கோடியில் பிஜேபிக்கு மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 256 கோடி ரூபாய். இந்த ட்ரஸ்ட்டு எப்படா ஓப்பன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தான் இவன் ட்ரஸ்ட்டே ஃபார்ம் பண்ணுறான். இப்போ கேள்வி என்னென்னா இது போன்று இது இந்த விவரம் எனக்கு எப்படி தெரியும், ஆன் ரெக்கார்டில் இருக்குது. இந்த ட்ரஸ்ட்டு வந்து ஈசியில் சொல்லணும், போர்டில் சொல்லணும் விவரம். அப்போனா இந்த கார்ப்பரேட் நிறுவனம் கொடுத்தெல்லாம் நேர்மையாக கொடுத்துருப்பான், அவன் வர லாபத்தை அவன் தேவைக்கு அவன் விருப்பத்துக்கு கார்ப்பரேட் நிறுவனம் கொடுத்துருக்கு. இது ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருங்க. அதுலேயும் ட்ரஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முன்னாடி ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கி அந்த ட்ரஸ்ட்லேருந்து வர பணத்தை பிஜேபி கொடுக்கக்கூடிய மெத்தட் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், நிர்மலா சீதாராமன் அமைச்சர்கள் சொல்வது வந்து தவறான வரும். இது ஒரு மெத்தடு. எலக்ட்ரல் பாண்ட் மெத்தட்னா இது வேற. எலக்ட்ரல் பாண்ட் எது கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரம் நிதி பெறக்கூடிய விஷயங்கள். அதாவது ஒரு பேங்க்கில் ஸ்டேட் பேங்க் ஆஃபில் மட்டும்னா எலெக்ஷன் நேரத்தில் அவங்க வந்து அந்த தேர்தல் பத்திரம் விற்பாங்க, வாங்கி நீங்கள் வந்து பணம் கொடுக்கக்கூடிய முறையை வந்து உருவாக்குறாங்க. இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கக்கூடிய முறை என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய நாட்டு ஜனநாயகத்துப்படின்னா பல சட்டங்கள் இருக்குது, ஒரு இந்த வேலை யார் யார் செய்யணுன்றதுக்கு. இப்போ தேர்தல் பத்திரம் கொண்டு வரும்போது யார் முதல் எடுத்துன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்தது, இந்திய அரசாங்கத்தை பார்த்து தேர்தல் ஆணையம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் தேர்தல் ஆணையமும் தேர்தல் பத்திரம் கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களும் இண்டிபெண்ட் அமைப்பு, ஆனால் அது அதெல்லாம் மீறி கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது சிபிஎம் நம்ம எதிர்க்கிறோம் அந்த விஷயங்களை. அதில் கொண்டு வரும்போது ஒரு 4-5 சட்டத்தெல்லாம் மாற்றுறாங்க. அதில் ஒரு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ நிதி கொடுக்கணும்னு ஒரு முதலீடுனா ஒரு நிறுவனம் என்பது ஒரு கடந்த 3 ஆண்டுகளில் நிகர லாபத்தில் 7.5% தான் ஒரு அரசியல் கட்சி நிதி கொடுக்கலாம். இது நம்ம சட்டம் முதல்ல இருந்தது. அப்போ என்ன இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 7.5%, அதுவும் நிகர லாபத்தில் கொடுக்கணும் என்னன்னா நீக்கிடுறாங்க. அப்போ எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், லாபத்தில் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, லாபத்தை நீ காமிக்க வேண்டியதில்லை, அப்படி ஒரு விதியை உடைக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா இல்லீகலாக சட்டவிரோதமாக புழங்கக்கூடிய பணத்தை எல்லாம் சட்ட ரீதியாக மாற்றுவது தான் தேர்தல் பத்திரத்தினுடைய விஷயம் என்பதாக நம்ம பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த தேர்தல் பத்திரம் மூலயமா பணம் பெற்ற விவரங்கள் சில வரக்கூடிய இப்போ கொடுத்துருக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன், நான் வந்து நீங்கள் பிஜேபிக்காரங்க எங்கிட்ட வந்து பணம் கேட்குறீங்க, நான் கொடுக்க முடியாதுன்னா இடி அமிச்சு எனக்கு ரெய்டு விடுவீங்க, ரெய்டு விட்டு அடுத்த ஒரு வாரத்தில் நான் வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு பத்திரம் வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு முடிச்சோன்னே எனக்கு கேஸே எதுவும் இல்லை. அப்புறம் என்ன மிரட்டி பணம் வாங்குறது. அதாவது எப்பவுமே கூட இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து இப்போ டேட்டும் அந்த நிறுவனங்கள் பெயர் வாங்கின அரசியல் கட்சிகள் இந்த 3 கிடச்சிருக்கு. இப்போ டேட்டை மென்ஷன் பண்ணி மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம யூகமாக தான் அதை பார்க்குறோம், ஆனால் இன்னும் எலக்ட்ரோரல் பாண்டுடைய நம்பர்ஸ் இன்னும் வரல. இப்படி யூகமாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது சரியா? கட்டாயம் நீங்கள் வந்து என்ன, நம்ம வந்து அதை நம்ம ஏன் இந்த யூகத்தில் பேசுகிறேன்னா கொடுக்க வேண்டிய ஆள் ஏன் கொடுக்கல அதுலேயே முடிஞ்சு போச்சு. இல்லை நீங்கள் வந்து எந்த நிறுவனத்துக்கு போயிருக்கு, தேர்தல் பத்திரம் மூலயமா போனதும் 60% இங்கே தானே போயிருக்கு. நீங்கள் வந்து எந்த நீங்கள் அந்த பாண்டு நம்பர் கேட்குறீங்க, பட் பயனடைஞ்சதுக்குல சரி. 2 அக்கௌண்ட் இருக்குது, ஒன்று வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நான் எவ்வளோ ரூபாய்க்கு பத்திரம் யாரெல்லாம் என்கிட்ட இருந்த பத்திரம் வாங்கினாங்க அப்புறம் ஒன்று. 100 அக்கௌண்ட் என்னன்னா பிஜேபி கட்சி இருக்குன்னா பிஜேபி கட்சி தேர்தல் பத்திரம் மூலயமா எனக்கு எவ்வளோ வந்துன்னு சொல்லிட்டு அவன் அக்கௌண்ட்டுக்கில் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா. அப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தேர்தல் பத்திரம் ரூபாயில் அதிகமான பணம் வந்துடுன்னா பிஜேபி கிட்ட தான் போயிருக்கு. அது ஏன் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிகள் இப்போ கொடுத்த கம்பெனிலாம் பார்த்தா ரெய்டு போகிறாங்க, அப்புறம் ரெய்டு நிற்குது, டெண்டர் வாங்குறாங்க, பாண்டு போகுது, பாண்டு போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தா மருந்து கம்பெனிகள் கொரோனா காலத்தில் எல்லாம் மருந்து கம்பெனிகள்லாம் வந்து
ஒரே எல்லாம் ஊரே மூடி கிடந்தா கூட பார்த்தோன்னா எந்த கடை திறந்தனா மெடிக்கல் ஷாப் தான் திறந்தது. நீங்கள் வந்து ஊரடங்கு காலத்தில் ஜெகஜோதியாக வியாபாரம் நடந்த இடம் பார்த்தோன்னா மெடிக்கல் ஷாப், அப்புறம் கையேந்தி போகணும், சோத்துக்கு கையேந்தி போகணும், மருந்துக்கு மெடிக்கல் ஷாப். இந்த மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வேஷன் நான் ஊன் அடிச்சானே கடைசியில் பார்த்தா அன்றைக்கெலாம் கூட சொன்னோம், டே நீ கவர்மெண்ட் இலவசமாக ஊசி போடுறதா, இந்தியாவில் அடிமை இந்தியாவில் இருக்கும்போதே வந்து பார்த்தோன்னா வேக்சின் ஃப்ரீ தான் ஏன், சுதந்திர இந்தியாவில் நம்ம தான் ஏன் வேக்சின் மற்ற நாட்டுக்கு வந்து ஊசியில் கொடுத்தமிச்சோம், ஏன்னா தடுப்பூசி என்பது அடிப்படையானோம். ஆனால் இந்திய நாட்டில் முதல் முறையாக ஒரு கொலகார அரசாங்கம், இந்த அரசாங்கம் பார்த்தோன்னா வேக்சின்கே காசு கேட்டாங்க, அதுக்கு பெரிய போராட்டம், மாநில அரசு நிதி கொடுக்கல. இப்போ தான் தெரியுது இந்த வேக்சின் கம்பெனிக்காரெலாம் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கான்னு தெரியுது. அப்போ இது இதெல்லாம் என்ன அர்த்தம், ஆட்சியில் இருக்கக்கூடிய பயன்பெறக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ தேர்தல் பத்திரம் முறை மூலயமாக பிஜேபி பலனடைந்தது எப்படின்னா சட்டவிரோதமான பணத்தை தான் சட்ட ரீதியாக பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாங்க. எனவே தான் அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து இதெல்லாம் வெளிப்படைத்தன்மைங்க. வெளிப்படைத்தன்மை இல்லை மேடம், வெளிப்படைத்தன்மை நீங்கள் மூடி மறைச்சிங்க. நாங்கள் தான் வழக்கு போட்டோம் உச்ச நீதிமன்றத்தில், நாங்கள் வழக்கு போட்டதுனால தான், நீதிமன்றத்தில் வழக்காடினால தான் இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் வந்து நீ வெளியே கொடுறான்னு சொல்லிச்சு. வெளியே கொடுன்னு சொல்லும்போது ஸ்டேட் பேங்க் ஆண்டியா பேங்க் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் முடிச்சுட்டு கொடுக்குறேன்னு தேதி சொன்னாப்புல, முடியவே முடியாது இப்போ கொடுன்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுக்க சொன்னாலும் இணைச்சி கொடுக்கல, எதையாவது கொடுறான்னு சொல்லிட்டு வாங்க இருக்குது. ஒரு உண்மையை வாங்குவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீதிமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நடத்திய போராட்டம் தான் தேர்தல் பத்திரம் முறை வந்து சட்டவிரோதம் வந்திருக்கு, அந்த பண்ண விஷயங்கள்லாம் வெளிப்படையாக இருக்குது. எனவே நிர்மலா சீதாராமன் சொல்வது முழுமையான தவறான தகவல், அவங்க சொல்வது ஒரு நேர்மையற்ற பேச்சு. தேர்தல் பத்திர விவகாரங்களில் பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து ஒப்பீட்டு அளவில் நாங்கள் கம்மியாக தான் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சுருக்கிறாரு. அதே மாதிரி அவர் வந்து ஒரு பேட்டியில் பேசும்போது இந்த முறை தமிழ்நாட்டில் ஒரு எங்களுடைய வாக்கு சதவீதம் 25% மடங்கு வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க அக்கௌண்ட் பிரகாரம் பார்த்து 60% வந்துச்சு. எனவே இப்போ வரக்கூடிய விவரங்கள் வந்து, அதாவது அண்ணாமலை அவங்க பேசுறதுல நீங்கள் என்னென்னா, பிஜேபி பீப்புள்னா ஒரு ப்ரெஸ் முன்னாடி மக்கள் முன்னாடி ஒரு உண்மையை பேசணுன்றது விரும்பவே மாட்டாங்க. அன்னைக்கு பேட்டி என்ன கேட்குறோம் அந்த பேட்டியை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அண்ணா அண்ணா அந்த வேறு அண்ணா ஒன்று அண்ணா அடுத்த அண்ணான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாப்புல. எனவே என்னென்னா, அண்ணாமலையெல்லாம் வந்து ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் கிடையாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா மீடியா அட்டென்ஷனுக்காக ஏதோ ஒரு விவரத்தை சொல்லிட்டு போயிட்டு வர வேலை தான் வந்து அவர் அண்ணாமலை அவர்களுக்கு பேசுகிறாரு. பிஜேபி தான் பணம் அதிகமாக இருக்கணும் பேப்பரில் எழுதுறான், இந்த கேஸ் போட்டு தான் போயிட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸ் தானே நீ உன் மேலே தான் அது, நீ தான் அதிகமாக வாங்கிப்போம் இவெல்லாம் எல்லாம் வாயை எங்கே திரும்பி வச்சுருந்தீங்க, இவ்வளோ ஊரே பேசுது. அப்போல்லாம் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, தேர்தல் பத்திரம் முறை வந்து சட்டவரம் சொல்லிச்சு, லிஸ்ட்டை கொடுறான்னு எஸ்பிஐ வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது இவர் கேட்கணும்ல, ஏ எஸ்பிஐ கொடுப்பா உச்ச நீதிமன்றத்தை மதித்துன்னு சொல்கிறதுக்கே அண்ணாமலைக்கு வாய் வரல. அப்போ என்னென்னா இவங்க பேசுவது ஃபுல்லாக வந்துடணும்னா பொய்யான தகவல், அதாவதுன்னா மீடியாவே ஏதாவது ஒரு சமாளிச்சுட்டு போனோம், 10 நிமிஷம் பேட்டி கேட்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் சொல்லிட்டு அடுத்து போயிட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் யாராவது யோ நீ பேசுன தப்பியான்னு சொன்னேன், அது இல்லாமல் வேற ஒரு கலவரத்தை உருவாகிக்கிட்டு போயிட்டே இருக்குது. ரெண்டாவது இவங்க வாக்கு சதவீதம் வாங்குறதுலாம் அப்படி தான் சொல்ல முடியும். என்ன கொடுமைனா இன்றைக்கி இங்கே அதிமுக என்ற கட்சி தான், நீங்கள் பாருங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கி தேதி அறிவிச்சிட்டாங்க. அதிமுக என்ற ஒரு கட்சி நான் வந்து பிஜேபியோடு இருக்க மாட்டேன் பிரிஞ்சு வந்து தனியாக சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த அதிமுக என்ற கட்சியை எப்படி ஈடு வச்சு ஒரு கார்பரேட் கம்பெனி மிரட்டி பணம் வாங்கினாங்களோ அதே மாதிரி எடப்பாடியை மிரட்டி செகண்ட் லெவலில் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக எனக்கூடிய அந்த எதிர்நிலை விஷயத்தை மாற்றி திமுக வெர்சஸ் பிஜேபி என்பதை கொண்டு வருவதற்காக, அதாவது யூகமாக கிட்டத்தட்ட அது வந்து மித்தாக இருந்தால் அதை வந்து அந்த இதை கொண்டு வரணுன்ற மெத்தடில் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், நான் இவ்வளோ வாக்கு வாங்குவேன் இவ்வளோ ஓட்டு வாங்குவேன் நான் தான் ஃபீல்டில் இருக்கிறேன் என்ற விஷயத்தை கொண்டு வரார். இங்கெல்லாம் வந்துன்னா அதிமுக தான் சொரணையோடு பேசணும். அதிமுகவில் கூட எடப்பாடி மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் அண்ணாமலையிட்ட வந்து அடகு வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கக்கூடிய தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல். அது காரணம் வந்துன்னா இவங்க அந்த கட்சியை வந்து நெருக்கடிக்குள்ளாக்கிருக்கிறாங்க. இவங்க அண்ணாமலை சொல்வது வந்து நடைமுறைப்படுத்துவது கிடையாது, நடைமுறை ஆகப்போறதில்ல. ஆனால் இதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் அவர்கள் இந்த பாஜக கட்சி எப்படி அதிமுக கட்சியை தள்ளி விடுவதற்கும் ஒதுக்குவதற்கும் பண்ணக்கூடிய வேலையை வந்து புரிந்து கொண்டு எதிர்வினையாற்றணும். மிக்க நன்றி உங்களுடைய நேரங்களுக்கு. மீண்டும் மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.